Hi friends, today நம்ம பார்க்க போற டாபிக் pipes and cisterns. இது தமிழ்ல என்ன அப்படினா குழாய்கள் மற்றும் தொட்டிகள். நம்ம ஏன் இப்ப செகண்ட் டாபிக்கா இத எடுத்து வந்திருக்கோம் அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கான டைம் அண்ட் வர்க்கும் இந்த குழாய்கள் சம்மும் சேம் மெத்தட் தான். சோ நம்ம ஒண்ணா பார்த்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த குழாய்கள் சம்மோட ரூல்ஸ் என்ன அப்படினா அந்த குழாய் வந்து தொட்டிய நிரப்பும் அதாவது ஃபில் பண்ணும் அப்படினா பிளஸ், காலி பண்ணும் எம்டி செய்யும் அப்படினா மைனஸ். ஓகே, ஃபில் பண்ணுச்சுனா பிளஸ், காலி பண்ணுச்சுனா மைனஸ். ஓகே, சோ மத்தபடி டைம் அண்ட் வர்க்கும் இதுவும் சேம் மெத்தட் தான். சோ நம்ம இப்ப முத சமுக போயிரலாம். ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 10 மணி நேரத்தில் நிரப்பும். பி என்ற குழாய் 15 மணி நேரத்தில் நிரப்பும். இரண்டும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் கால நேரம் எவ்வளவு? சோ இப்ப என்னது, ரெண்டுமே ஃபில் பண்றதா சொல்லிட்டாங்க, ரெண்டுமே பிளஸ் தான். சோ இப்ப என்னது, ஏன்ற குழாய் 10 மணி நேரத்துல ஃபில் பண்ணும், பீன்ற குழாய் 15 மணி நேரத்துல ஃபில் பண்ணும். அப்போ ஏ பிளஸ் பி எவ்வளவு நேரம்னு கேக்குறாங்க. சோ எப்பவும் போலதான் 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். சோ 10 15ல அடிபடாது, டபுள் ஆக்கணும்னா 30, 30ல கண்டிப்பா அடிபடும். அப்போ எல்சிஎம் என்னது 30. சோ 30 டிவைடட் பை 10 3, 30 டிவைடட் பை 15 2, 3 பிளஸ் 2 5, அப்போ 30 டிவைடட் பை 5 6. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு மணி நேரத்துல ஃபில் பண்ணோம் அப்படின்னா 6 மணி நேரத்தில். ஓகே, கொஸ்டின் பாருங்க, தொட்டி அந்த குழாய் வந்து தொட்டிய வந்து நிரப்புதா வெளியேத்துதான் பாருங்க. ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா பிளஸ், வெளியேத்துதுன்னா மைனஸ். ஓகே, அவ்வளவுதான். சோ ரெண்டும் ஃபில் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் நம்ம டைம் ஒன்று ஒர்க் பார்த்த மாதிரியே ஏ எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது, பி எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது, ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ என்ற குழாய் 6 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்பும். ஓகே, பி என்ற குழாய் 8 மணி நேரத்தில் காலி செய்யும். இரண்டும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப ஆகும் காலம் எவ்வளவு? சோ இப்ப என்ன சொல்றாங்க, ஏன்ற குழாய் 6 மணி நேரத்துல ஃபில் பண்ணுதான், பீன்ற குழாய் 8 மணி நேரம். சோ இப்ப என்னது, காலி செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காலி செய்யுதுன்னா மைனஸ். சோ இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் ஏ பிளஸ் பி எவ்வளவு? சோ 6க்கும் 8க்கும் எல்சிஎம், 6 8ல அடிபடாது, டபுள் ஆக்கணும்னா 16, 16ல அடிபடாது, ட்ரிபிள் ஆக்கணும்னா 24, 24ல 6 அடிபடும். சோ 24 தான் எல்சிஎம். 24 டிவைடட் பை 6 4, 24 டிவைடட் பை 8 3. சோ அப்ப என்னது, 4ல 3 போச்சுன்னா 1, அப்ப 24 டிவைடட் பை 1 24. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் ஃபில் பண்ணுமா, 24 மணி நேரத்தில். ஓகே, ஃபில் பண்ணும் நிரப்பும்னா பிளஸ், காலி செய்யும்னா மைனஸ், அவ்வளவுதான். டைம் அண்ட் ஒர்க்கோட சேம் மெத்தட் தான், இதை நம்ம வச்சு போடலாம். ஸோ அப்போ ஏவும் பியும் 24 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும். அதான் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு தொட்டியை ஏபி என்ற இரு குழாய்களும் 10 மற்றும் 15 நிமிடங்களில் நிரப்பும். இப்போ மொதல் ரெண்டு குழாய்களும் என்ன செய்தான், 10 மற்றும் 20 நிமிடங்களில் நிரப்பும். அந்த தொட்டியை சி என்ற குழாய் 15 நிமிடங்களில் காலி செய்யும். ஓகே, அப்ப முதல் ரெண்டு குழாயும் ஃபில் பண்ணுது, மூணாவது குழாய் வந்து வெளியேத்து. சோ மூன்று குழாய்களும் தொட்டியை நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? சோ மூன்று தொட்டி குழாய்களையும் சேர்த்து ஒரே நேரத்துல திறந்து விடப்பட்டோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ ஏன்றது எவ்வளவு, 10, பீன்றது 20, ரெண்டுமே ஃபில் பண்ணுது, சீன்ற குழாய் என்னது, காலி செய்யுதான், அப்போ மைனஸ். சோ இப்ப இருக்கிற பெரிய நம்பர் 20, 20 15ல அடிபடாது, டபுள் ஆக்கணும்னா 40லயும் 15 அடிபடாது, ட்ரிபிள் ஆக்கணும்னா 60. சோ 60ல 10 அடிபடும், 15 அடிபடும். அப்ப எல்சிஎம் 60, 60 டிவைடட் பை 10 6, 60 டிவைடட் பை 20 3, 60 டிவைடட் பை 15 4. சோ மைனஸ் 4. சோ 6 பிளஸ் 3 9, 9ல 4 போச்சுன்னா 5. ஓகே, 6 பிளஸ் 3 9, 9ல 4 போச்சுன்னா 5. ஸோ 60 டிவைடட் பை 5 அடித்தோம் அப்படின்னா 1 டைம் மீதி 1 2. ஸோ அப்போ ஏபிசி மூன்றும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா 12 மினிட்ஸ். ஓகே, ஃபில் பண்ணுச்சுன்னா பிளஸ், காலி செய்யும் அப்படின்னா மைனஸ், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நெக்ஸ்ட் செம் பாருங்க ஏ என்ற குழாய் 12 நிமிடத்தில் ஒரு தொட்டியை நிரப்பும் பி என்ற குழாய் 10 மணி நேரத்தில் பாதி தொட்டியை நிரப்பும் எனில் ஏ பிளஸ் பி சேர்ந்து தொட்டியை நிரப்ப ஆகும் காலம் எவ்வளவு ஓகே ஏ என்ற குழாய் 12 நிமிஷத்துல ஒரு தொட்டியை நிரப்புதான் பி என்ற குழாய் 10 மணி நேரத்துல பாதி தொட்டியை தான் நிரப்புதான் ஓகே அப்ப என்னது ஏன்றது டைரக்டா கொடுத்துட்டாங்க ஏன்ற குழாய் 12 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது பட் பீன்ற குழாய் என்ன சொல்றாங்க 10 மணி நேரத்துல பாதி தான் ஃபில் பண்ணுதான் அப்போ பாதி வந்து ஃபில் பண்றதுக்கு 10 மணி நேரம் ஆகும்னா ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு அதோட டபுள் 20 மணி நேரம் தானே ஆகும் முழுவதும் ஓகே அதாவது பீன்ற குழாய் 10 மணி நேரத்துல பாதி தொட்டி தான் நிரப்புமா அப்ப ஃபுல்லா நிரப்பணும்னா எவ்வளவு மணி நேரம் ஆகும் 20 மணி நேரம் ஆகுமா இப்போ என்னது டேட்டா கிடைச்சிருச்சு ஏ 12 மணி நேரம் பி 20 மணி நேரம் இப்போ இத வச்சு நம்ம போட்டுறலாமா ஏ பி ஏ பிளஸ் பி இப்போ ஏ 12 மணி நேரத்திலையும் பி 10 மணி நேரத்திலையும் ஃபில் பண்றதா சொல்றாங்க ஓகே ரெண்டுமே ஃபில்லிங் தான் சோ அப்ப என்னது ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 கண்டிப்பாடி விடாது இது ரவுண்டா ஜீரோ வர மாதிரி அப்ப 12னா 24 36 48 60 தான் சோ 60 டிவைடட் பை 12 5 60 டிவைடட் பை 10 6 ஓ சாரி இது என்னது 20 கொடுத்திருக்காங்க நம்ம இங்க 20 போட்டுக்கிறோம் ஓகே அப்போ 20 க்கும் 12 க்கும் எல்சிஎம் அதேதான் 20னா 12 அடி விடாது டபுள் ஆக்கணும்னா 40 60 சோ 60 ல தான் எல்சிஎம் அடிபடும் அப்ப 60 டிவைடட் பை 12 5 60 டிவைடட் பை 20 3 ஓகே சோ அப்ப 5 ல 5 பிளஸ் 3 எவ்வளவு 8 60 டிவைடட் பை 8 60 பை 8 சோ அப்ப ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுதா 60 பை 8 ஓகே இது நம்மளால சுருக்க முடியுமா சோ ரெண்டால அடிக்கலாம் ரெண்டால அடிச்சோம்னா 3 டைம்ஸ் 0 4 திரும்ப ரெண்டால சால்வ் பண்ணோம்னா 15/2 சோ அப்ப இத சால்வ் பண்ணோம்னா 7.5 hours அப்போ ஏவும் பியும் செஞ்சு எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுமா 7.5 மணி நேரத்தில் ஓகே இப்போ என்னது ஏன்ற குழாய் 12 மணி நேரத்துல ஃபில் பண்றதா சொல்றாங்க பி என்ற குழாய் 10 மணி நேரத்துல ஃபில் பாதிக்கு தொட்டியை மட்டும்தான் ஃபில் பண்ணுதான் அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் அப்போ ஏன்ற குழாய் ஃபுல்லா கொடுத்துட்டாங்க 12 மணி நேரம் பி என்ற குழாய் 10 மணி நேரத்துல பாதியை தான் ஃபில் பண்ணுதான் அப்போ ஃபுல்லா ஃபில் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுமோ அதோட டபுள் மடங்கு தானே 20 மணி நேரத்துல அப்போ ஏ 12 பி 20 பன்னெண்டுக்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 60 சோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 60/8 சோ அப்ப எவ்வளவு 7.5 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க ஏ என்ற குழாய் 24 நிமிடத்திலும் மற்றும் பி என்ற குழாய் 48 நிமிடத்திலும் தொட்டியை நிரப்பும் இரு குழாய்களும் காலை 8:14 நிமிடத்திற்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டியை நிரம்ப எவ்வளவு நேரமாகும் சோ இந்த ஏன்ற குழாய் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் பீன்ற குழாய் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் கொடுத்திருக்காங்க ரெண்டுமே எப்பமா 8:14 நிமிஷத்துக்கு ஓபன் பண்ணிருக்காங்க சோ அப்படின்றப்ப தொட்டியை நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப என்னது ஏ பி ஏ பிளஸ் பி இப்ப என்னது ஏ 24 பி 48 சோ சின்ன நம்பர் 24 48 அடிபடும் அப்ப எல்சிஎம் 48 தான் 48/24 ரெண்டு 48/48 ஒன்று அப்போ 2+1 3 48/3 சால்வ் பண்ணால் 1 டைம் மீதி 1 6 டைம் அப்போ என்னது ஏவும் பியும் சேர்ந்து 16 நிமிஷத்தில் ஃபில் பண்ணும் அப்போ குவெஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8:14 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இப்போ எவ்வளவு 16 நிமிஷம் ஏவும் பியும் சேர்ந்து இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 மீதி 1 3 8 அப்போ 8:30 தொட்டி வந்து ஃபுல்லா ஃபில் ஆயிடும் ஓகே இதுதான் ஆன்சர் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏ 24 நிமிஷத்துலையும்
பி 48 நிமிஷத்துல ஒரு தொட்டியை ஃபில் பண்ணுமா, இரு குழாய்களும் எத்தனை மணிக்கு ஓபன் பண்றதா கொடுத்துருக்காங்க, இந்த டைமுக்கு ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏவும் பியும் ஃபில் பண்ண ஆரம்பிக்குது. எவ்வளவு நேரத்துல தொட்டியை முடிக்குதுன்னா 16 நிமிஷத்துல முடிச்சிருக்கு. ஏற்கனவே அவங்க ஓபன் பண்ண டைம் என்னது, 8:14. அது கூட இந்த 16 நிமிஷத்தை ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குதுன்னா 8:30. இதுதான் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளும் நேரம். ஓகே, இந்த சம் பாருங்க. பி என்ற குழாய் 12 நிமிடத்திலும், கியூ என்ற குழாய் 15 நிமிடத்திலும், ஆர் என்ற குழாய் 20 நிமிடத்திலும் ஒரு தொட்டியை நிரப்பும். மூன்று குழாய்களும் சேர்ந்து நிமிடத்திற்கு 25 லிட்டர் தண்ணீர் வீதம் தொட்டியை நிரப்பினால் தொட்டியின் கொள்ளளவு என்ன? சோ அப்ப என்னது, பி இண்டிஜுவலா எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும், கியூ என்ற குழாய் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும், ஆர் என்ற குழாய் எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது மூன்று குழாய்களும் சேர்ந்து நிமிடத்திற்கு எவ்வளவா 25 லிட்டர் தண்ணியை நிரப்பினால் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு? சோ அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், மூணுமே சேர்ந்து 25 லிட்டர் ஃபில் பண்ணுதான். இப்போ மூன்றோட மூணும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுன்ற டைமிங்கை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ பி சி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இங்க மூணுமே ஃபில் பண்றதா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 12, 15, 20. ஸோ இப்போ 15, 20 அடிபடாது, டபுள் ஆக்கணும்னா 40 அடிபடாது, ட்ரிபிள் ஆக்கணும்னா 60. 60ல் 15 அடிபடும், 12 அடிபடும். அப்போ எல்சிஎம் 60 தான். 60/12, 5. 60/15, 4. 60/20, 3. ஸோ இப்போ 5 + 4, 9. 9 + 3, 12. அப்போ 60/12 எவ்வளோ அப்படின்னா 5. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னா 5 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது. ஓகே, நிமிடத்திற்கு எத்தனை லிட்டரா, 25 லிட்ரு. ஓகே, ஸோ அப்போ என்னது, நிமிடத்திற்கு 25 லிட்ரு, டோட்டலாக இது எத்தனை, 5 நிமிஷம். ஸோ 5 × 25 நம்ம போட்டோம்னா 5 × 25 = 5, மீதி 2 × 2 = 10, 12. ஸோ 120 லிட்டர். ஸோ இந்த 125 லிட்டர் தான் தொட்டியோட கொள்ளளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்னது, பீன்றது இண்டிஜுவலாக கொடுத்துருக்காங்க, கியூன்றது இண்டிஜுவலாக கொடுத்துருக்காங்க, ஆர்ன்றது இண்டிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இது மூணுமே சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா 5 மினிட்ஸ். அப்போது இது என்னது, நிமிடத்திற்கு 25 லிட்டர் ஃபில் பண்ணுதான். ஸோ அப்போ மூணும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது இன்ட்டு அதைய நிமிடத்திற்கு எவ்வளோ லிட்டர் நிரப்புது, 25. ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 125 லிட்டர். ஸோ இதுதான் என்னது, தொட்டியோட கொள்ளளவு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.